வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு ஒரு ஸ்வீட்டான வாழைப்பழ ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ரெண்டு நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அடுத்தது ரெண்டு மீசக்கரண்டி தேங்காய்ப்பூ, கால் தேக்கரண்டி உப்பு பவுடர், அரை கப் சீனி, ஒரு மீசக்கரண்டி பட்டர், இவ்வளோத்தையும் போட்டு இப்போ நாங்கள் இந்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்செடுக்க வேணும். அப்போ இந்த சீனி தேங்காய்ப்பூ எல்லாத்தோடையும் சேர்ந்து இந்த சீனியும் மெல்ட் ஆகும். இந்த வாழைப்பழத்தை நன்றா இப்படி நல்லா மசிச்சிட்டு அதுக்கு பிறகு மாவை போட்டு குழைப்போம். இப்போ எல்லாத்தையும் மசிச்செடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நாங்கள் இன்னும் தண்ணி ஒன்றும் விடையில. இப்போ தான் ஒரு ரெண்டு மீசக்கரண்டி அளவில் ஒரு கொஞ்சமாக தண்ணியை விட்டு இந்த வாழைப்பழ மசித்தது இதிலேயே விட்டு கலந்து கொள்கிறேன். இதுக்கு பிறகு தான் இந்த மாவை போட்டு நாங்கள் இப்போ இதில் அப்படியே கிளறி எடுக்க வேணும். இந்த மாவை வந்து அதிகமாக போடக்கூடாது. முதல்லையே கொஞ்சம் வெங்காய மிளகாய் ரொட்டி மாதிரி இறுக்கமாக இல்லாமல் இது கொஞ்சம் எங்களுக்கு தண்ணி பதமாக குழைச்சா தான் அந்த வாழைப்பழ ரொட்டி அந்த இனிப்போடு இன்னும் எங்களுக்கு சுவையும் கூடுதலாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாவை போட்டு நாங்கள் ஒரு கப் மாவு எடுத்துருக்கிறேன். ஆனால் இந்த தண்ணி இதுக்கு தேவையான அளவுக்கே நாங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கொள்ள வேணும். ஏண்டா பிறகு நாங்கள் வந்து இதை வந்து மாவை போட்டு தான் தட்டி எடுக்க வேணும். அதனால் நாங்கள் முதலில் இறுக்கமாக எடுத்தோம்னு சொன்னால் அது கொஞ்சம் ரொட்டி ஹார்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பாருங்கள் தண்ணித்தன்மையாக இருக்கும். இது ஒரு இப்படியே இந்த இதில் காணும். இப்படியே இதற்கு மா போதுமான அளவு போட்டுட்டோம். இப்போ இனிமேல் இது ஒரு தட்டில் போட்டு என்ன மாதிரி தட்டுறதுன்னு பாருங்கள். எங்களுக்கு இந்த ரொட்டி இந்த அளவுக்கு மாவை எடுத்து ஒரு தட்டில் முதல் மாவை தூவிட்டு அதுக்கு மேலே இந்த வாழைப்பழ ரொட்டி எங்களை இந்த அளவுக்கு உருண்டையாக எடுத்து அதுக்கு மேலால் மாவை போட்டு இப்போ இதை மெல்ல மெல்லமாக தட்ட வேணும். ரிக்கி அமத்தியும் தட்டக்கூடாது. கொஞ்சம் வாழைப்பழங்கள் சாஃப்டாகவே இருக்கும், கையில் ஒட்டும். அதை மெல்லமாக கொஞ்சம் தட்டி போட்டு உடனே எடுத்து அப்படியே சூடாக தட்டி அடுப்பில் வச்சு சூடாக்கி கொண்டு போட்டுக்கொள்ள வேணும். இந்த தட்டில் இப்படியே போட்டுட்டு இதில் வச்சு வேணுமெண்டா நாங்கள் கொஞ்சம் உங்களுக்கு மெல்லிசை எடுக்கணுமெண்டு சொன்னால் இதிலேயே வச்சு இப்படி மெல்லமாக தட்டி விட்டோம்னு சொன்னால் இந்த ரொட்டி வந்து தட்டுற போது எங்களுக்கு கொஞ்சம் இல்லாட்டிக்கு இதாக பிஞ்சு கொண்டு வந்துடும். இப்போ கொஞ்சம் ஒயில நாங்கள் சுத்த வர கரண்டியால் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விடுவோம். அளவுக்கு இது கொஞ்சம் பிஞ்சு வர பார்க்கும். இந்த ரொட்டியை கவனமாக எடுத்துக்கொள்ள வேணும். வாழைப்பழ ரொட்டியை நாங்கள் இப்படியே எடுத்து திருப்பி விட்டோம்னு சொன்னால் அப்புறம் அடுத்த பக்கம் வேக விட வேணும். அதுக்கும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி விட்டோம்னு சொன்னால் அந்த பக்கமும் கொஞ்சம் வெந்து கொண்டு வரும். பிறகு திரும்பவும் இந்த பக்கம் இன்னும் ஒரு தடவை இதை திருப்பி எடுக்க வேணும். ஒவ்வொரு பக்கமும் ரெண்டு தடவை போட்டு திருப்பி எடுத்தோம்னு சொன்னால் அது கொஞ்சம் நல்லா இன்னும் சாஃப்டான ரொட்டியாக இருக்கும். ஒரே தரமாக கருக விட்டோம்னு சொன்னால் ஒரு பக்கம் ஒரே தரமாக கருகினால் உள்ளுக்கு வெந்து வராது. அதனால் நாங்கள் ரெண்டு தடவை கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக அப்படி மாற்றி மாற்றி போட்டு இப்படி திருப்பி பாருங்கள். இப்போ நல்லா கோல்டன் கலராக வந்துட்டுது. இந்த மாதிரி வந்த உடனே எங்களுக்கு தெரியும் இந்த ரொட்டி உள்ளுக்கு மா எல்லாம் வெந்து வந்திருக்கும். இப்போ இதை எடுக்கிறோம். வெள்ளா ரொட்டியையும் சுட்டு எடுத்தாச்சு. நீங்களும் ஒருக்கா செய்து பாருங்கள் வாழைப்பழ ரொட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தாமரை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தோடு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.